நொறுங்க தின்றால் நூறு வயது படிச்சுப்போமா இல்லையா? நொறுங்க தின்றால் நூறு வயதுங்கிற விஷயத்தை யோசிச்சு பாத்தீங்கன்னா, உணவை எவன் ஒருவன் நன்கு சவைத்து கூழாக்கி அவற்றினுடைய முழுமையா அதை மகிழ்ந்து உணர்ந்து சவைத்து கூழாக்கி மெதுவாக அருந்துகிறானோ, அது வந்து திட இதுல இருந்து கொலாய்டல் ஸ்டேட்டுக்கு மாறி உமிழ்நீருடைய சலைவரி என்சைம்ஸ் எல்லாத்தையும் உள்வாங்கி குரல்களை தாண்டி உணவு குழுக்குள்ள போச்சுன்னா அவனுக்கு நூறு வயது. இதை யார் சொல்றாங்க? கந்தசாமி முதலியாரினுடைய உணவு புத்தகம். அவர் தான் வந்து ரொம்ப லேட்டர் பீரியட்ல 1900 ஆரம்ப காலத்துல தொகுத்து அவர் எழுதுறார். நீ எவன் ஒருவன் ஒருத்தன் நல்ல உணவை சவைத்து கூடாக்கி விழுங்குறாங்களோ அவங்களுடைய உணவு முழுமையாக உட்கிரகிக்கப்படும். அப்ப ஒரு ஒரு சொல்லு எவ்வளவு முக்கியம். அந்த சொல்லில் இருந்துதான் அவர் வந்து மருந்தை வந்து சொல்றாரு, மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது. ரெண்டாவது சொல் அற்றது. அருந்தியது அற்றது போற்றி உனி. சாப்பிடுற சாப்பிட்டது முழுமையா அசிமுலேட் ஆகணும், முழுமையாக உக்கிரகிக்கப்பட்டு அதில் வேற ஒண்ணு இல்லைங்கிற அந்த சக்கை மட்டும் வெளியேறக்கூடிய ஒரு சூழல் எப்ப வருதோ அதுக்கப்புறம் அடுத்த உணவை எப்ப சாப்பிடறானோ அவனுடைய ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும், மருத்துவம் தேவையில்லை. அதைத்தான் இன்றைய அறிவியல் மெசசூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு ஒன்னா வந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு உலகத்தில் பெரும்பாலான மக்கள் வந்து இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் உள்ள போக ஆரம்பிச்சிருக்காங்க. சர்க்கரையை குறைக்கணுமா, என் உடல் எடையை குறைக்க வேண்டுமா, எனக்கு புற்றுநோய் வராமல் இருக்க வேண்டுமா, எனக்கு ஆரோக்கியம் நலமாக இருக்கணுமா, இரு வேளை உணவுக்குள் செல்லலாம். அந்த இரண்டு வேளை உணவும் காலை 8 மணிக்கு ஒன்று, மாலை 5 மணி 6 மணிக்கு ஒன்று. இதைத்தான் தமிழ் சமூகம் பல நெடுங்காலமாக சொல்லி வந்தது. சூரிய ஒளி சூரிய உதயத்தை ஒட்டி ஒரு உணவை எடுத்துக்கொள், அதுக்கப்புறம் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி ஒரு உணவை எடுத்துக்கொள். இந்த பழக்கம் வந்து தமிழர்களினுடைய மிக மிக முக்கியமான உணவு பழக்கம். சூரியஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் இரவில் நாம் சாப்பிட்டவர்கள் கிடையாது. வெகு பின்னாலதான் வந்து நம்ம வந்து இரவுல 8 மணி 9 மணி என்றைக்கு விளக்கு வந்ததோ, என்றைக்கு மின் சாதனங்கள் வந்ததோ, அதுக்கப்புறம் தான் இரவு சாப்பாடுங்கிறது வந்து லேட்டா சாப்பிடும். அன்றைக்கு திருவிழாக்கள்ல களியாட்டங்கள்ல ஒரு உழவின் களிகள்ல கழிப்புகள்ல நிலவு ஒளியில் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. அது வந்து ஒரு திருவிழா கால உணவுகளாக தினசரி உணவுகள் எல்லாமே மாலை நேரத்துல 6 மணிக்குள்ள முடிஞ்சிச்சு. இதைத்தான் வந்து அன்னைக்கு வந்து ஒரு காலை ஒரு உணவு மாலை ஒரு உணவு என்று அன்றைக்கு அவங்க சொல்லி வச்சிருந்திருக்காங்க. அந்த உணவை இன்றைக்கு மெசசூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் உடைய தெரப்பியூட்டிக் பெனிஃபிட்ஸ் என்ன, அது எப்படி வந்து உடலுக்கு நல்லது, மாலை நேரத்துக்கு அப்புறம் எவன் ஒருவன் உணவு சாப்பிடாம இருக்கிறானோ ஒரு 7 மணியிலிருந்து காலை மறுநாள் காலை 8-9 வரைக்கும் முழுமையாக வயிற்றை காய போட்டு இருந்தாங்கன்னா அவர்களுக்கு எவ்வளவு நல்ல சுரப்புகள் நம் உடலுக்குள்ள வரும், அந்த சுரப்புகள் பல நோய்கள் வராமல் எப்படி தடுக்கும், குறிப்பாக சர்க்கரையை எப்படி கட்டுப்படுத்தும், எப்படி வந்து புற்றுநோய்களுக்கு எதிராக சுரக்கக்கூடிய அந்த மெலட்டோனின் மாதிரியான சுரப்புகள் சரியாகும் என்கிற ஆய்வெல்லாம் இன்றைய மேற்கத்திய உலகம் சொல்லி இருக்கிறது. நண்பர்களே, நம்முடைய தமிழ் சமூகம் மிக மிக ரொம்ப ஒரு அக்கறையிலும் கரிசனங்களிலும் மெனக்கெடுகளிலும் கோர்த்து கோர்த்து பல உணவை கொண்டு வந்திருக்கிறது.